ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பிஐபி திட்டத்தில் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறீங்க, அதை பற்றி தெளிவான விளக்கங்களை சொல்லுங்க. அவர்களை எங்களுக்கு ஒன்று தெரியலைங்க. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் கோவை திருப்பூர் மாவட்டங்களுடைய உயிர் ஆதாரம். இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தில், சமூக முன்னேற்றத்தில், பொருளாதார முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு வகிக்கக்கூடிய திட்டம் எது ஒன்றால் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தான். இந்த திட்டத்தை அன்றைய காலகட்டத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா, பத்மஸ்ரீ சி சுப்பிரமணியம் மற்றும் வி கே பழனிசாமி கவுண்டர், அடுத்தது கேரள தரப்பிலிருந்து நம்பூதிரி பாட் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய ஒரு கனவு திட்டம். ஆசியாவின் பொறியியல் அதிசயம் என்று போற்றக்கூடிய இந்த திட்டத்தில் 11 அணைகள் கட்டப்பட்டு மேற்கு நோக்கி பாயக்கூடிய, கடலுக்கு செல்லக்கூடிய நீரை தடுத்து கிழக்கு நோக்கி திருப்பி கோவை திருப்பூர் மாவட்டங்களுடைய வறண்ட பகுதிகளை, வறட்சி கிழக்கான பகுதிகளை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவது, விவசாயிகள் வாழ்வாரத்தை முன்னேற்றுவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டம் 1960களிலே தொடங்கப்பட்டாலும் இன்று வரை இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நீர் கடும் நீர் பற்றாக்குறை எதிர்பார்த்த அளவு, தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 30 டிஎம்சி நீர் அறுவடை செய்கிறதுக்கு நீர் பங்கீடு வருவதற்கான அந்த ஒப்பந்தத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை. இதுவரை கேரளாவுக்கே நாம் உறுதியளிக்கப்பட்ட நீரில் 5 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தண்ணீரை கொடுக்க முடிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு நீர் பற்றாக்குறையில் திட்டம், ஆண்டுக்கு 8 டிஎம்சி நீர் பற்றாக்குறையில் திட்டம், காவேரிக்கு அடுத்து 4.5 லட்சம் ஏக்கர் பாசன பகிர்ப்பு கொண்ட மிகப்பெரிய இந்த திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கசிவு நீரால் பயன்பெறக்கூடிய 2 அணைகள் இருந்தது, ஒன்று உப்பாரின்னு வட்டம்ல இறக்கிறை. அந்த 2 அணைகளுக்கும் 22 ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த ஆண்டு தான் தண்ணீர் கொடுக்க முடிந்தது. இதுபோன்று விவசாயிகள் ஆரம்ப கட்டத்தில் 120 நாட்கள் நீரை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் 90 நாள் ஆச்சு, 60 ஆச்சு, 40 ஆச்சு, இன்றைக்கி 25 நாட்கள் தான் தண்ணீரை பெற்றுட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சுற்று நீர் தர வேண்டியது இப்போ 2ஆம் மண்டலத்துக்கு 4 சுற்று நீராக குறைச்சிருக்கிறாங்க. ஆக பல்வேறு சிக்கல்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. கடும் நீர் பற்றாக்குறையில் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான், அதாவது 2 வருஷத்தை 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரித்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்போ தண்ணீர் வந்துட்டு இருக்குது. ஆக இவ்வளவு பெரிய சிக்கலில் உள்ள திட்டம் தான் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம். மக்களுக்காகத்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வராங்க, அதுக்கு எதிராக நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க, ஏன் அவசியமாக அப்படி பண்ணுறீங்க, குடி தண்ணீருக்கும் கூட பிரச்சனை பண்ணுறீங்க, அது ஏன்? இதில் நாங்கள் எங்களுடைய துண்டறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இது ஒட்டஞ்சத்திரத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டம் அல்ல, தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டம் என்பது. இதற்காக கடந்த 9/5/2022 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையிலேயே காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கும் சுற்று வட்டார கிராமங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது, அதை நிறுத்திவிட்டு ஆழியாற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு வழங்குவதாகத்தான் அந்த திட்ட அறிக்கையில் அரசாணையிலேயே சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே காவிரியிலிருந்து 2 கூட்டு குடிநீர் திட்டங்கள் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டு நீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அங்கு நீர் குடிநீருக்கோ மற்ற பிரச்சனைக்கும் நீர் பற்றாக்குறையும் இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு ஆழியார் தண்ணி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவும் இல்லை. மேலும் ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகிலேயே பரப்பலாறு, பெருந்தலாறு, குதிரையாறு, அடுத்தது அமராவதி, இப்படி 4 அணைக்கட்டுகள் அருகிலேயே இருக்கிறது ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி தாண்டி வரைக்கும். இங்கே எல்லாம் இல்லாத தண்ணீருக்கு ஏன் ஆழியார் வரைக்கும் இவங்க வரணும்? அங்கே இருக்கிற 1 டிஎம்சி நீர் எடுக்கிறாங்க, 200 MCFT எடுத்தால் கூட மிக எளிமையாக செய்ய முடியும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நேரடி இங்கே வர்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் ஆழியார் தண்ணீர் குடிப்பதற்கு தொழிலுக்கு மிகச்சிறப்பான தரமான தண்ணீர், எந்த ஒரு கழிவு நீரும் கலக்காத தண்ணீர். இந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 40 மினரல் வாட்டர் கம்பெனிகளுக்கும், அங்கே புதுசாக கொத்தையம் நல்லதங்கால் அணைக்கட்டு ஆரம்பிக்க இருக்கக்கூடிய 2000 ஏக்கர் ஆரம்பிக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு தண்ணி கொண்டே கொடுக்கணும். அங்கே தொழில் செய்வர்களுக்கு தரமான தண்ணி வேணும். அதற்காகத்தான் இந்த குடிநீர் என்ற பெயரில் எடுத்துச் செல்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். குடிநீர் ஏற்கனவே கிணத்துக்கடவு தொண்டாமுத்தூர் வரை பிஏபிலிருந்து குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடுமலை நகருக்கு பொள்ளாச்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் குடிநீர் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. எனவே குடிநீர் என்ற பெயரில் தண்ணீரை எடுத்துச் செல்வதைத்தான் இருக்கிறோம். குடிப்பதற்கு தண்ணி கூட கொடுக்காத இல்லாத அளவுக்கு நாங்கள் அல்ல. மேலும் கடும் பற்றாக்குறையில் இருக்கிறோம், நீர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த நீர் பற்றாக்குறையில் மிகப்பெரிய வறட்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு உபரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துச் செல்வதில் தவறில்லை. எங்களுக்கே பற்றாக்குறை இருக்கும் போது எங்களிடம் இருப்பதை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று தான் சொல்லிக்கொள்கிறோம். இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுவா பொள்ளாச்சியில் அறிவித்த போராட்டம் என்னாச்சுங்க? இந்த பிரச்சனை குறித்து முதன் முதலாக போராடியவர்கள் பொள்ளாச்சி விவசாயிகள். அவர்கள்தான் பொள்ளாச்சியிலே
இரண்டு ஆர்ப்பாட்டங்களை 2000 மேற்பட்ட மக்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளார்கள். அதன் பின்பு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பல்லடத்திலே கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் ஏறுமலகன் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பாசன சபைகள் இணைந்து கூட்டமைப்பு சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா 27/6 அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தையை ஒருத்திவிட்டு 1/7/2022 சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 அமைச்சர்கள் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன், குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் KN ஆக இருவர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பாசன சபை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 2 அமைச்சர்களும் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று விவசாயிகளுடைய கோரிக்கைகளை பற்றி பரிசீலிக்கவில்லை, அறிவிக்கவும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைக்காக செய்தி குறிப்பு வெளியிட்ட அரசு பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு அதன் விவரங்களையும் செய்தி குறிப்பாக வெளியிடவில்லை. அமைச்சர்களும் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவிக்கவில்லை. மாறாக இதே இந்த திட்டத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லணும்னா, கடந்த ஆண்டு இதே ஆண்டில் ஏப்ரல் மாதம் சட்டசபையில் அமைச்சர் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு, இந்த திட்டத்தை ஏற்கனவே நீர் சிக்கல் இருக்குது, படும் பிரச்சனைகள் இருக்குது, இங்கிருந்து தண்ணி எடுத்துகிட்டு செல்றதுக்கே வாய்ப்பு இல்லை, திட்டம் சாத்தியமில்லை என்று சட்டசபையில் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவிக்கிறார். அதே மாதத்தோட இறுதியில் ஏப்ரல் மாத இறுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் திண்டுக்கல் வரும்போது திண்டுக்கல்லில் இந்த திட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிச்சதையும் பார்த்தீங்கன்னா 9/6 தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்த பாசனசபை பிரதிநிதிகள் போயிட்டு வந்த அடுத்த 2/4 பார்த்தீங்கன்னா 4 உடனடியாக 4/7 அடுத்த 2வது ஒப்பந்த புள்ளிக்கு வர்ற வேலையை குடிநீர் வடிகால் வாரியம் செஞ்சுருக்கு. இன்னும் அந்த ஒப்பந்த புள்ளியும் ரத்து செய்யப்படலை. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருப்பூர் வந்திருந்தார் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய அமைச்சர் KN அவர்கள். அவரிடம் இது குறித்து பேசுவதற்கு நாங்கள் நேரம் கேட்டபோதும் அனுமதி மறுக்கப்பட்டது. செய்தியாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை கேட்டு இந்த திட்டம் ரத்து செய்யப்படுமா இல்லை செயல்படுத்தப்படும் என்ற கேள்வி செய்தியாளர் மூலமாக கேட்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த போது செய்தியாளர் சந்திப்பையே ரத்து செய்துவிட்டு அமைச்சர் KN அவர்கள் கிளம்பி சென்று விட்டார். ஆக அரசு இதுவரை திட்டம் ரத்து என்பதை இலைமறைமாகவும் செய்யவில்லை, காய்மறைமாகவும் சொல்லவில்லை, நேரடியாகவும் சொல்லவில்லை, அடுத்தடுத்த கட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக 3வது கட்டமாக இந்த ஒப்பந்த புள்ளியை கோருவதற்கான அறிவிப்பையும் செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துறது நீர்வளத்துறைங்களா இல்லை குடிநீர் வடிகால் வாரியமா, எந்த துறை சார்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க? இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கடந்த 9/6/2022 தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது நீர்வள ஆதாரத்துறை அல்ல. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு சில பாசன சபை பொறுப்பாளர்கள், பெரும்பாலான பாசன சபை பொறுப்பாளர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி பேரணியில் கலந்துவதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து கொண்டு வரும்போது ஒரு சில பாசன சபை பொறுப்பாளர்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, இந்த திட்டம் கைவிடப்படுகிறது, இந்த திட்டம் செயல்படுத்தவே படாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொன்னதாக சொல்லி தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால், இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே சட்டசபையிலேயே நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திட்டம் செயல்படுத்தப்படாது என்று அறிவிக்கிறார். அதே மாத இறுதியில் முதல்வர் அவர்கள் திண்டுக்கல்லிலே திட்டத்தை அறிவிக்கிறார். அடுத்த 9/6 என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை நாங்கள் தெளிவுபட தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது போராட்டம் குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக இல்லாமல் இருக்குது, அது என்ன காரணம்? தமிழ்நாடு அரசு தெளிவாக இல்லை என்பது சரியல்ல. தமிழ்நாடு அரசு கடந்த 9/6/2022 என்று குடிநீர் வடிகால் அரசாணை பிறப்பித்திருக்கிறது. திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள், 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரிக்கொண்டிருக்கிறார்கள், 2 முறை ஒப்பந்த புள்ளி கோரி 3வது ஒப்பந்த புள்ளியும் தற்போது கோரப்பட்டிருக்கிறது. எனவே அதன் திட்டத்தை நிறுத்துவதற்கான எந்த நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு நிறுத்தவே இல்லை. குடிநீர் வடிகால் வாரியம் அதற்கான பணிகளை முழுவீச்சிலே செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் திட்டத்தை அரசு செயல்படுத்தாது என்று இங்கு ஒரு கற்பனையாகவும் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசோ குடிநீர் வடிகால் வாரியமோ எடுக்கவே இல்லை. எனவே திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசு தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. அதனால்தான் நாங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை August 21 ஒரு மாபெரும் கோரிக்கை பேரணி தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக
விவசாயிகளை திரட்டி ஒரு மாபெரும் பேரணியை வைத்துள்ளோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 21/8/2022 அன்று நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இந்த பேரணியில் பிஏபி ஆயக்கட்டு விவசாயிகள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளார்கள். கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆயக்கட்டு விவசாயிகள், பாசன சபை பொறுப்பாளர்கள், இதற்கு உட்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறோம். அனைவரும் கட்சி சார்பின்றி, ஜாதி சார்பின்றி, மதம் சார்பின்றி பிஏபி ஆயக்கட்டு விவசாயிகளாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டுமென ஒற்றை கோரிக்கையிலே, ஒற்றை குரலிலே கலந்து கொள்ளுள்ளார்கள். இந்த பிரச்சனைக்காகவே பொதுவான இந்த இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பரம்பிக்குளம் ஆளியாறு பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி அதன் பெயரில் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறோம். எனவே இந்த பிரச்சனையில் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளார்கள். விவசாயிகள், அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் என அனைவரும் கலந்து கொள்ளுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் குறித்து தெளிவான கருத்துக்களை வழங்கிய பரம்பிக்குளம் ஆளியாறு பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈசன் முருகசாமி அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய போராட்டம் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்களும். நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. பிஏபி பாசனத்தை பாதுகாக்கவும் 4.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களையும், 2 கோடி தென்னை மரங்களையும், 12 லட்சம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற ஆலியாற்றிலிருந்து ஒட்டன் சத்திரத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை ரத்து செய்ய கோரி வரும் ஆகஸ்ட் 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வீரபாண்டி பிரிவிலிருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைபெற உள்ள மாபெரும் கோரிக்கை பேரணியில் அரசியல் கடந்து பச்சை துண்டறிந்து பிஏபி விவசாயிகளாக ஒன்றிணைவோம் வாரீர் வாரீர் என அழைக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு பாதுகாப்பு இயக்கம்.